காசநோய் இல்லாத பாரதத்தை உருவாக்க பிரதமர் நரேந்திர மோடி பாடுபட்டு வருவதாக தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி சார்பில் துறைசார் ஆளுநர்களை தேர்ந்தெடுத்து கௌரவிக்கும் தமிழ் ரத்னா விருது வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு விடுதலை போராட்ட வீரர் குமரி அனந்தன், இயக்குநர் பாரதி ராஜா ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை வழங்கினார். மேலும் தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் சிறப்பாக சேவையாற்றிய சிறந்த ஆளுமைகளுக்கு தமிழ் ரத்னா விருதுகளும் வழங்கப்பட்டன. கலை, இலக்கியம், இசை, விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் காசநோய் ஒழிப்பிற்காக விருது பெற்ற கிருஷ்ணராஜுவின் சேவையை பாராட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி காசநோய் இல்லாத பாரதத்தை உருவாக்க பாடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார். டிபி இல்லாத பாரதத்தை படைப்பதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நிக்ஷய் போர்ட்டல் என்று ஒரு போர்ட்டலை ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு டிபி நோயாளிக்கு நம்மால் இயன்ற பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும். அரிசி, பருப்பு, எண்ணெய், திடமான பொருட்கள். அதை அவர் 658 நோயாளிகளுக்கு செய்து கொண்டிருக்கிறார். திடீரென்று என்னையும் விருது வாங்க வைத்திருக்கிறார்கள். ஆனால் என் தந்தை வந்து வாங்கி இருக்க வேண்டிய விருது. என்னிடம் பல பேர் கேட்பார்கள், கொஞ்சம் நல்லா தமிழ் பேசுறீங்களே, மருத்துவம் தானே கற்றிருக்கிறீர்கள், தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்று கேட்பார்கள். இல்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன் என்று சொல்கிறேன். ஆக என்னை பெற்ற தமிழ் என்னோடு அங்கே தெலுங்கானாவில் இப்போ இவங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தது தான் நிச்சயமா ட்ரீட்மெண்ட்டும் வேணாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் ஓடி வந்திருப்பாங்க. ஏனென்றால் பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்வதில் அவ்வளவு ஆசை. ஒரு நிகழ்வை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என் தந்தை சார்ந்திருந்த இயக்கத்திலிருந்து நேர் எதிர் இயக்கத்தில் சேர்ந்து சில நேரங்களில் என் தந்தைக்கு வலியை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆனால் பின்பு அதே வலிமையாக நான் மாறி அவருக்கு வலிமை சேர்த்திருக்கிறேன்.